வணக்கங்க. என் பேர் ராகவேந்திர பெருமாளுங்க. எங்கள் ஊர் வந்து வாணிபுத்தூருங்க, கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் வாணிபுத்தூருங்க. இங்கே வந்து தோட்டம் வந்து கலிங்காட்டில் இருக்குங்க, வாணிபுத்தூர் பக்கத்துலேங்க. நான் வந்துங்க செபியில் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருக்கேன், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் பண்ணிருக்கேங்க. மேஜர் கிராப்ஸ் என்னோடது என்னென்னு பார்த்தீங்கன்னா வாழை மெயினாக போடுவாங்க, அதை விட்டிங்கன்னா கரும்பு போட்டிருக்காங்க. இப்போ வந்து லேபர் ஷார்ட்டேஜ் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நிறைய அரைஸ் ஆகிறனாலிங்க கிராப்ஸோட ஸ்ட்ரக்சரையும் மாற்றிட்டுருக்கேங்க. எல்லாம் லாங் டேர்ம் கிராப்ஸ் போகிறாங்க, பாக்கு மாதிரி போகிறாங்க, தென்னை போகிறாங்க. இந்த மாதிரி கிராப்போட ஸ்ட்ரக்சரையும் மாற்றிருக்காங்க. மானிட்டரிங் வந்து எனக்கு ஆட்டோமேட் பண்ணால் இன்னும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட் தான் எனக்கு இதில் ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு வேரியபிளாக பட்டுச்சுங்க. வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன சோர்ஸஸ் அப்படின்னு தேடிட்டு இருந்தேங்க. என் ஃப்ரெண்டு வந்து பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டுங்க பக்கத்தில் இருக்காருங்க. அவர் ஏற்கனவே நாயகரா போட்டிருக்காரு. அவர் வந்து எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது, எப்படி வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொன்னாருங்க. அப்புறம் அவர் ஃபார்ம் விசிட் பண்ணி எல்லாம் காமிச்சாருங்க. எனக்கு அதுக்கப்புறம் போட்டு முடிச்சு ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுங்க. நல்லா இருக்குது, மேனேஜ்மெண்ட் நல்லா இருக்குங்க. இனி ஃபியூச்சரில் வந்து இன்னொரு கொஞ்சம் ஏரியாவும் எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி பிளான் இருக்குங்க. நெக்ஸ்ட் இயருங்க கிராப் முடிஞ்சோடனே நெக்ஸ்ட் இயர் மறுபடியும் எக்ஸ்டென்ஷன் போவாங்க. நான் இங்கே ஒரு 2-3 டேஸ் தான் இருப்பேன் ஃபார்மில். இப்போ நான் கோயம்புத்தூரில் பாதி நாள் இருக்கிறனாலிங்க எனக்கு பிஸ்னஸ் பார்த்துட்டு இதையும் எனக்கு ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியுதுங்க. உள்ளே போய் வால்வ்ஸ் ஓப்பன் பண்ணுறக்கு எவ்வளோ வாட்டர் வருது, எவ்வளோ இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ எல்லாமே ஆட்டோமேட் ஆகிடுச்சுங்க. ஆட்டோமேட் ஆனாலிங்க நிறைய டைம் சேவ் ஆகுது, நிறையா மணியும் கொஞ்சம் சேவ் ஆகிருக்குங்க. அண்டு மோரோவர் எனக்கு பெரிய ப்ளஸ் என்னென்னா ஒவ்வொரு டைமும் வந்து மானிட்டர் பண்ணணுங்கிறதுல எல்லாமே சிக்லிக்கலாக நாங்கள் செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்குதுங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நாயகரா. இப்போ வந்துங்க நான் 14 வால்வ் போட்டிருக்கிறேங்க. கிட்டத்தட்ட 6 ஏக்கர் 7 ஏக்கருக்கு இப்போ நான் போட்டுட்டேங்க. ஒர்க் பண்ணுறக்கு பைப்லைன் இது பண்ணுறக்கு எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக போனாலிங்க இப்போ எல்லாமே போட்டு முடிச்சிட்டேங்க. அந்த நான் போட்ட ஏரியாவில் எல்லாமே கிராப் இப்போ முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னும் ஒரு 10 to 15 வால்ஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க. 2024 எண்டில் அந்த மாதிரிங்க. தோட்டத்தில் 2 கிணறு இருக்குங்க, ஒரு போர் இருக்குங்க. ஸோ யூஸ்வலாக வந்து நாங்கள் மேஜராக கிணறு தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போதைக்கு போர் எதுவும் யூஸ் பண்ணுறது இல்லைங்க. ஒரு கிணறு வச்சு எல்லாமே இப்போ கிட்டத்தட்ட எல்லாமே பாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்துங்க எனக்கு நான் ஆட்டோமேஷனில் வந்து மேஜராக நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு சில விஷயம் என்னென்னா ஜோன் கண்ட்ரோலுங்க, அப்புறம் வால்வ் சிக்லிக் கண்ட்ரோலுங்க. எத்தனை ஜோன் வந்து எவ்வளோ நேரத்துக்கு டைம் செட் பண்ணி இது பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டுங்க. எனக்கு வந்துங்க ட்ரை ரன் பற்றி சொல்லியிருந்தாங்க, ஃப்ளோ டைமர் பற்றி இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. இதெல்லாம் வந்து எனக்கு இப்போதைக்கு கரண்ட்டு ஸ்ட்ரக்சரில் யூஸ் இல்லாதனாலங்க நெக்ஸ்ட் கிராப் வரல அதெல்லாம் நான் கொஞ்சம் மறுபடியும் மாற்றி ஃப்ளோ டைமிங், அதுக்கப்புறம் எப்படி வந்து ட்ரை ரன் இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் மறுபடியும் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்துங்க நான் மேஜராக 3 to 4 டேஸ் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் இருப்பேங்க. நிறைய கம்பெனிஸ் ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குங்க, நிறைய ட்ராவலிங்கில் இருப்பாங்க. இதுக்கு முன்னாலெலாம் வந்து நான் கால் பண்ணி மேன் பவர் வச்சு தான் எல்லாமே மேனேஜ் பண்ணிருந்தேங்க. இப்போ வால்வ் கண்ட்ரோல் எல்லாமே ஆப்புக்கு வந்துருச்சுங்க, ஃபோனுக்கு வந்துச்சு, எஸ்எம்எஸ்ல வந்துச்சுங்க. ஸோ இப்போ நான் ஆன் த ரன் வந்து நான் எங்கே ட்ராவல் பண்ணிருந்தாலும் என்னால் எந்தெந்த இடத்துக்கு வந்து வாட்டர் இதாகிட்டு இருக்கு அப்படிங்கிறத ஃபுல்லாகவே எனக்கு என்னால் தெரிஞ்சுக்க முடியுதுங்க. ஃபியூச்சரில் வந்து இந்த மாதிரி வந்து பண்ணிக்கிறது தான் வந்து வாட்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் அக்ரிகல்ச்சருக்கு உகந்ததாக எனக்கு படுதுங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பண்ணுங்க. ஏதாவது அக்ரிகல்ச்சரிஸ்ட் வந்து விவசாயிகள் இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னாங்க அப்ரண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இது பண்ணுறது தான் ஒரு ஆப்டிமலான சொல்யூஷனாக இருக்குங்க இப்போதைக்கு இருக்கிற அக்ரி ட்ரெண்டுக்குங்க. யாராச்சும் இந்த சைடு வாணிபுத்தூர் சைடு கலிங்காடு சைடில் யாராச்சும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க வந்து ஃபார்ம் விசிட் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாங்க. நன்றி, வணக்கம்.